இஸ்லாத்தில் பெண்களுக்கு சட்ட உரிமை என்பதை பற்றி நாம் அலசுவோம் சட்டப்பூர்வமாக ஆண்களும் பெண்களும் சமம்தான் குற்றத்துக்குரிய தண்டனையில் இரு சாராரும் ஒரே தண்டனையையே பெறுகிறார்கள் உதாரணமாக ஒரு மனிதன் ஒரு பெண்ணை கொன்றால் அவனுக்கு மரண தண்டனை ஒரு பெண் ஒரு ஆணை கொன்றால் அவளுக்கும் மரண தண்டனை குரானின் கூற்றுப்படி சூரா பக்ரா அத்தியாயம் இரண்டு வசனங்கள் நூற்றி எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது மேலும் உடலின் ஏதாவது உறுப்புகள் சேதமாக்கப்பட்டால் அது கண்ணாக இருந்தாலும் காதாக இருந்தாலும் கையாக இருந்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தண்டனை ஒன்றுதான் அதே நேரத்தில் ஒருவர் யாரையாவது கொலை செய்துவிட்டால் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நஷ்ட ஈட்டை பெற்றுக்கொண்டு அவனை மன்னித்து விடலாம் இதில் மன்னிப்பவர் ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் அவர்களுக்கு சம உரிமை உண்டு மன்னிக்கும் உரிமை அவர்களுக்கு உண்டு இஸ்லாத்தில் தண்டனையானது ஆண்களாயினும் பெண்களாயினும் ஒரே குற்றத்திற்கு ஒரே மாதிரி தண்டனை தான் இருக்கும் அல்லாஹ் கூறுகிறான் சூரா மாய்தா அத்தியாயம் ஐந்து வசனம் முப்பத்தி எட்டில் திருடனோ திருடியோ அவர்கள் சம்பாதித்த பாவத்திற்கு அல்லாவிடம் இருந்துள்ள தண்டனையாக அவர்களின் கரங்களை தரித்து விடுங்கள் யார் திருடினாலும் அவர்கள் ஆணாயினும் பெண்ணாயினும் சரி தண்டனை ஒன்றுதான் அவர்களது கரங்களை வெட்டிவிட வேண்டும் குரான் கூறுகிறது சூரா அன்னூர் அத்தியாயம் இருபத்தி நான்கு வசனம் இரண்டில் விபச்சாரியும் விபச்சாரனும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் இவ்விருவரில் ஒவ்வொருவரையும் நூறு கசையடி அடியுங்கள் அதாவது இருவர் விபச்சாரம் செய்துவிட்டால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தண்டனை ஒரே மாதிரியானதே நூறு கசையடிகள் இஸ்லாத்தில் சட்ட ரீதியாக ஆணும் பெண்ணும் சமம்தான் பெண்களுக்கு சாட்சி சொல்லும் உரிமையும் இஸ்லாத்தில் உள்ளது பல மதங்களில் பெண்கள் சாட்சி சொல்ல அனுமதிக்கப்படுவதில்லை யூத மதத்திலும் சில ஆண்டுகள் முன்பு வரை இந்த நிலையே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில்தான் பெண்களுக்கு சாட்சி சொல்லும் உரிமை தரப்பட வேண்டுமா இல்லையா என்ற பேச்சுவார்த்தை நடந்தது ஆனால் இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு பெண்களுக்கு இந்த உரிமையை வழங்கியது அதோடு குரான் பெண்களை பாதுகாக்கிறது குரான் கூறுகிறது சூரா நூர் அத்தியாயம் இருபத்தி நான்கு வசனம் நான்கில் எவர்கள் கற்புள்ள பெண்கள் மீது அவர்களது கண்ணியத்திற்கு புறம்பாக அவதூறு கூறி நான்கு சாட்சிகளை கொண்டு வரவில்லையோ அவர்களுக்கு தண்டனையாக எண்பது கசையடிகளை கொடுங்கள் அதாவது நீங்கள் ஒரு கற்புள்ள பெண் மீது அவள் கற்பில் குற்றம் சாட்டினால் அதை நிரூபிக்க நான்கு சாட்சிகளை கொண்டு வராவிட்டால் என்பது கசையடிகளை தண்டனையாக பெறுவீர்கள் இஸ்லாத்தில் சின்ன குற்றமானால் இரண்டு சாட்சிகள் கொண்டு வர வேண்டும் பெரிய குற்றமானால் நான்கு சாட்சிகள் வேண்டும் அதாவது இன்றைய உலகத்தில் இரவு பகலாக ஆண்களும் பெண்களும் ஒருவரை ஒருவர் இழிவுபடுத்துவது சாதாரணமாகிவிட்டது உங்களுக்கு தெரியும் ஆண்கள் பெண்களுக்கு கெட்ட பெயரை உண்டாக்கி அவர்களை விபச்சாரிகள் என்று அழைக்கிறார்கள் ஒரு இஸ்லாமிய நாட்டில் இஸ்லாமிய சட்டங்களை நெறிப்படுத்தப்படுகிற ஒரு நாட்டில் ஒரு மனிதன் இப்படி விபச்சார குற்றம் சாட்டினால் விபச்சாரி என்று குற்றம் சுமத்திவிட்டு நான்கு சாட்சிகளை கொண்டு வர தவறினால் அவனுக்கு எண்பது கசையடிகள் கிடைக்கும் அப்படி அவன் நான்கு சாட்சிகளை கொண்டு வந்து அதில் ஒரு சாட்சி பொய் என நிரூபிக்கப்பட்டால் எல்லோருக்கும் எண்பது கசையடிகள் கிடைக்கும் இந்த அளவிற்கு பெண்களை இஸ்லாம் பாதுகாக்கிறது எனக்கு தெரிந்த இந்த உலகில் எந்த ஒரு சட்டமும் அது அமெரிக்காவாக இருக்கலாம் யூகேவாக இருக்கலாம் கனடாவாக இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் ஒரு பெண் ஒரு ஆண் தன்னை விட்டதாக கோர்ட்டுக்கு போனால் அங்கு என்ன நடைபெறுகிறது என்ன செய்வது என்று கேட்பார்கள் பாதிக்கப்பட்ட பெண் எந்த வழக்கிலும் சரியான நீதியை பெற்றதாக எனக்கு தெரியவில்லை ஆனால் இஸ்லாமிய சட்டத்தில் எண்பது கசையடிகள் இந்த சட்டம் உலகில் எங்கேனும் அமுல்படுத்தப்பட்டால் ஒரு மனிதன் பெண்ணை இழிவுபடுத்தும் முன் பத்து லட்சம் முறை யோசிப்பான் இப்படித்தான் இஸ்லாம் பெண்களை பாதுகாக்கிறது